வேர்ல்ட் தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹாய். இன்னைக்கு நம்ம சினிமா பெட்டகம் ஷோல ஒரு சில சினிமா அப்டேட் சொல்ல வந்திருக்கேன். ஸோ அது என்னன்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். நடிக்கிறாங்க அரவிந்த் சுவாமி நடிக்கிறாங்க. மேலும் சமுத்திரக்கண்ணி, பூர்ணா, மதுபாலா இவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த படத்துல பிளே பண்ணுவாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பத்தி சமூக வலைதளத்துல நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு கங்கனா ரனவத் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பத்தி இன்னும் இவங்க யோசிக்கல, தியேட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ் எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனிமி படத்தோட அப்டேட் பற்றி தாங்க. அவனிவன் படத்துக்கு அப்புறமா விஷால் ஆரியாவும் சேர்ந்து நடிக்கிற படம் தான் எனிமி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் சங்கர். இவர் ஆல்ரெடி அரிமா நம்பி, இருமுகனும் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஷால் ஹீரோவாகவும் ஆர்யா வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க. மேலும் மிர்னாலினி, பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு தமன் அவங்க மியூசிக் பண்ணுறாங்க. லாஸ்ட் நியூஸ் என்னன்னா, 18 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோட அப்பா என் விரல் பிடிச்சாரு. நான் யாரை பற்றி பேசுகிறேன் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. ஆமாம், நம்ம சிவகார்த்திகேயன் அவங்கள பற்றி தான். சிவகார்த்திகேயனுக்கும் ஆர்த்திக்கும் நேற்று ஆண் குழந்தை பிறந்தது. இந்த விஷயத்தை அவர் ட்விட்டரில் ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருனா, 18 வருடத்திற்கு பின் இன்று என் அப்பா என் விரல் பிடித்திருக்கிறார் என் மகனாக. என் பல வருட வழி போக்க தன் உயிர் வழி தாங்கிய என் மனைவி ஆர்த்திக்கு கண்ணீர் துளிகளால் நன்றி. அம்மாவும் குழந்தையும் நலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் ஆர்த்திக்கும் சிவகார்த்திகேயன் எல்லாரும் விஷஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த நியூஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். நாளைக்கு இன்னும் நிறைய நியூஸோட வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வேர்ல்ட் தமிழ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.